தாயின் அன்பு. தாயின் அன்பை விளக்கிட வார்த்தைகள் இல்லை. அந்த தாயின் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகினிலே ஏதுமில்லை. கோடி கோடியாய் கொடுத்தாலும் தாய் காட்டிய அன்பு கிட்டிடுமா வேறெங்கும்? அந்த தாயின் வாழ்க்கையில் எடுத்த அவதாரங்கள் தான் எத்தனையோ. ஒரு பெண் மகளாய் பிறந்து தனது பெற்றோரை மகிழச் செய்கிறாள். நாட்களோ அஞ்சற்காரர் வேகத்தை போல குடுகுடுவென ஓடுகிறது. மொட்டு மலர்ந்து பூவாகிறது. பட்டு போல மின்னத் தொடங்குகிறது. பட்டாம் பூச்சி போல வண்ண மலர்களை வட்டமிடுகிறது. துள்ளி குதித்து அழகிய கலைமான் போல கட்டுக்கடங்கா அழகுடன் ஓடித் திரிகிறது. இரு வழிகளால் கவிதை சொல்லி செல்ல சிரிப்புடன் புன்னகை புரிந்து அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டு தன் அழகினால் மனம் வீசுகிறது. தேனில் நனைந்த தேன்றலாய் சிறகுகள் முளைத்த பறவைகள் போல அடடடடடா என்ன துடிப்பு! நாட்களோ கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கடந்து போகிறது. அடுத்த அத்தியாயத்திற்குள் தன்னை பிறர் எதிர்காலத்தை ஒளிபெற செய்திட அன்பை பொழிந்து தன் கனவுகளை மறந்து கரம் பிடிக்கும் மணவாளனின் கனவுகளை தன் கனவாக மாற்றிக்கொண்டு தன் விருப்பங்களை தியாகம் செய்கிறாள் அவள். தன் கரம் பிடித்தவனின் கரங்களை உறுதியாக பிடித்து அவனின் நேசமாகிறாள் அவள். நெடுந்தூர வாழ்க்கை பயணத்திலே அவள் மனதிலோ தொய்வு என்பதே இல்லை. இன்பங்களை வாரிக் கொடுக்கும் இணையாகவும் எதிர்பார்ப்பில்லா துணையாகவும் வாழும் இவளுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. மனைவியான இவள் உயிரையே உருவாக்கும் ஆணிவேராகிறாள். தன் மணவாளனின் மங்கையாக அவன் குலம் விளங்கும் குலமகளாக பேர் சொல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். பெற்ற பிள்ளைகள்தான் இவர்கள் வாழ்க்கையின் அடையாளமும் அர்த்தமுமாகிறார்கள். குழந்தையாக இருந்த இவள் குழந்தைக்கு தாயாகிறாள். தன் குழந்தையின் உணவகமாகிறாள். தன் குழந்தையின் வகுப்பறையும் தன் தாயின் மடியல்லவா? அது மட்டுமா, குழந்தையின் மருத்துவரும் இவளே. தோழியாக, ஆலோசகராக, வாகனமாக, வழக்காடுபவளாக தன்னையே தன் பிள்ளைகளின் வாழ்விற்காக தியாகம் செய்கின்ற இவள் விலை மதிப்பில்லா மாணிக்கமே. ஓடி ஓடி உழைத்த வாழ்க்கை. அயராது தன்னையே தன் பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்தவள். தன் பிள்ளைகளின் வளர்ச்சி கண்டு ரசித்தவள். தன் குழந்தைகளின் சிரிப்பினிலே தன் வலியை மறந்தவள். தன் பிள்ளைகளின் பாரத்தை தானே சுமந்தவள். மெழுகை போல உருகி ஒளி கொடுத்தவள். தோல்விகளைக் கண்டு அஞ்சுகிறவள் அல்ல இவள்.
எதிர்கொள்வாள், வெற்றியை கேடகமாக பெறுவாள். இவளின் பலன் குறைய வயது தடுமாற தேடுகிறாள் தான் பெற்ற செல்வங்களை. எங்கே அவர்கள்? தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை கண்டதும் மகிழ்ச்சியில் மறக்கின்றனர். தாயின் அழைப்பு துணியோ பிள்ளைகளுக்கு தொந்தரவாக மாறுகிறது. காத்திருக்கும் தாயை நினைப்பதற்கு கூட நேரமில்லை பிள்ளைகளுக்கு. உழைக்க தொடங்கியதும் மறக்கின்றனர் அந்த மாணிக்கத்தை. தங்கள் சுய நலத்தை தேடி தாயின் பாசத்தையும் தியாகத்தையும் நேசத்தையும் புறக்கணிக்கின்றனர். ஆறு பிள்ளைகள் பெற்றாலும் சலிப்பு தட்டவில்லை அந்த தாயிற்கு. ஆனால் அந்தோ பரிதாபம், ஆறு பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பு தாயை தேற்ற, ஆதரிக்க, நேசிக்க, நேரம் செலவழிக்க நினைவும் இல்லை, மனதும் இல்லை. காலம் தாமதித்தபடியால் தாயை காணும் சிலாக்கியத்தை இழந்து போவார் பலர். ஆனால் நீங்களோ உங்களை நேசிப்பது போல உங்கள் தாயையும் நேசியுங்கள். தாயிடம் நேரம் செலவிடுங்கள். ஏனெனில் வேதம் சொல்கிறது, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.